வணக்கம். ஓபிஎஸ் அணி சார்பாக வர 1ஆம் தேதி கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவரும் வந்து தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ்க்கு கூட இருந்து அவரும் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கட்டும். திமுக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சொன்னாங்களே, நிறைய அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்களே, அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் திமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்துலேயே உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சி அவங்கள சிறைக்கு அனுப்போம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 2.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, யாரையுமே சிறைக்கு அனுப்பின மாதிரி சொல்லலை, சிபிசிஐடிக்கு ஒப்படைச்சாங்க, முக்கியமான தடயம் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பங்களா, அந்த பங்களாவுக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த கொலை கொள்ளை சம்பவம், அங்கே என்னென்ன கொள்ளையடிக்கப்பட்டது, ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, இன்னொரு காவலாளி கொலை செய்யப்பட்ட ஓம் பகதூர் அவர் வந்து இறந்து போனாலும் இன்னொரு காவலாளி எந்த மாவட்டங்களில் இருக்கார், எந்த மாநிலத்தில் இருக்கார், இல்லை இந்தியா விட்டு ஓடி போயிட்டாரா, எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க. அதே சமயத்தில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அணியும் களத்தில் இறங்கி அவங்களும் செய்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்கள்லேயும் இருந்த ஆட்களை கொண்டு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு கும்பலை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு வேலுமணி தங்கமணி ரெண்டு பேருமே மும்முனைப்பாக இறங்கி செயல்படுறாங்க, பணத்தை தனியாக இறக்கிறாங்க, கும்பல் காட்டியாகணும், இது மிக முக்கியமான ஒரு கூட்டம், இந்த மாநாட்டுக்கு வர கும்பலை வச்சு தான் அதிமுகவோட எதிர்காலமே இருக்குது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதனால் இந்த கும்பலை காட்டியாகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முடிவாகவும் இருக்கிறார். அதனால் வந்து இறங்கி செய்கிறார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துலேயும் வந்து அவர் பேசும்போதும் சரி, இப்போ அடிக்கடி ஆலோசனை கூட்டம் போட்டு பேசும்போதும் சரி, இந்த விழாக்களை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிடணும், எல்லாருமே இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய மனக்கசப்புகள் இருக்குது, சண்டைகள் இருக்குது, சச்சரவுகள் இருக்குது, முணுமுணுப்புகள் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் இந்த மாநாடை பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி தங்கமணின்னு நினைக்கிறாங்க. காரணம் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது, இந்த மாவட்டத்துக்கு பிரதமர் மோடியை வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் வேலுமணி தங்கமணியோட பிளானாக இருக்குது. பிரதமர் மோடிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமான ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. பிரதமர் மோடி வரப்போகிறாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் 20ஆம் தேதி வச்சுருக்கிறாங்க, ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வச்சோம்னா அன்றைக்கி விழா இருக்கும், அதனால் பிரதமர் வர முடியாது, ஆக ஒரு 5 நாள் தள்ளி வச்சோம்னா கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடிக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு. இப்படி வந்தார் பிரதமர் மோடி வந்தார் அப்படின்னா இன்னும் நமக்கு கும்பல் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜக அதிகமான கும்பல் இருக்குது, அவங்களும் வந்துடுவாங்க, அதிமுக சார்பாக நம்மளும் ஒரு கும்பலை காட்டிடுவோம், ரெண்டு கும்பலும் ஒன்றா இழைஞ்சால் இது மிக பிரம்மாண்டமான ஒரு அதிமுக கும்பல் அப்படின்னு காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இதை தான் வேலுமணி விரும்புகிறார். வேலுமணி இந்த மாநாட்டிற்கு பிரதமர் மோடியை வர வைக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம இருக்கோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக பிரதமர் மோடி இந்த கூட்டத்துக்கு வந்தாகணும் அப்படிங்கிறதுல இருக்கார். அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் செய்ய போகிறார். ஏன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி அண்ணாமலை அவர் வந்து நடைப்பயணம் போகிறாரு. இந்த நடைப்பயணத்துக்கு அமித்ஷா வரார், தோகா விழாவுக்கு அமித்ஷா வர்றார். அப்படி அமித்ஷா வரும்போது கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சியிலேருந்து எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி போய் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இப்படி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையோட நடைப்பயணத்துக்கு அவர் வந்தார் அப்படின்னா பிரதமர் மோடி வந்து இவங்க நடத்துகிற மாநாட்டுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அவர் சார்ந்த வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அதிமுகவில் இருக்கிற முக்கியமான சிலர் வந்து அதெல்லாம் விரும்பலை. பிரதமர் மோடியை கூப்பிடாதீங்கப்பா, நம்மளுடைய கூட்டம், நம்ம கட்சியோட மாநாடு, இந்த மாநாட்டுக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி சம்பந்தமாக ஒரு மாநாடு நடத்தலாம், அதிமுக சார்பாக மாநாடு நடத்துகிறோம், இந்த மாநாட்டுக்கு ஏன்ப்பா பிரதமர் மோடியெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக வந்து அந்த கும்பல் பாஜக கும்பல்னு சொல்லிடுவாங்க அவங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சிலர் வந்து அதிருப்தி தெரிவித்தாலும் வேலுமணி தங்கமணி இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரதமர் மோடி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமாக பிரதமர் மோடிக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.